உலகம் நான்கில் பெரிய விஷ்ணு சித்தர் திருமகளாம் வேத சாரம் உணர்த்தும் திருவாடி பூரமுதித கோதிநாய கீதம் மலரடி நள்ளுவோம். நமஸ்காரம். ஆண்டாள் நாச்சியாரின் இந்த பாவை பதிகத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு திருப்பாவ பாசுரம் எந்த ராகத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? அனைவருக்கும் அன்பான வணக்கம். மார்கழியினுடைய 25வது நாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்பது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்த 25வது நாள் பாசுரம். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் கண்ணனுடைய அற்புத குணநலன்களை எல்லாம் நமக்கு அழகுபடுத்தி காட்டுகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இதை ஆரம்பிக்கிற போதே கண்ணனினுடைய அந்த அவதாரத்தினுடைய சிறப்பை இங்கே ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார். அந்த முதல் அந்த வரிகளில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. கிருஷ்ணனுடைய அவதாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். எம்பெருமான் சிறைச்சாலையிலே அவதாரம் பண்ணுகிறார் தேவகியினிடத்திலே. ஒருத்தியினுடைய மகனாய் அவதரித்த அந்த சில மணி நேரங்களிலேயே இன்னொருத்தியினுடைய மகனாக ஒளித்து வளர நீ கிளம்பி விட்டா. யசோதையினிடத்திலே வந்து வளருவதற்காக அங்கிருந்து அவர் புறப்பட்டார் இல்லையா, அதனால்தான் அதை சொல்கிறார். இங்கே ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒருத்தி மகனாய் பிறந்து அங்கு பிறந்ததோடு அந்த இடத்துல நமக்கு பிறந்தால் பிறந்த இடத்துல நம்ம நின்றுருவோம். அவர் அப்படி இல்லை, உடனே பயணப்பட்டு விட்டார். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர யாருக்குமே தெரியாமல் இது இவருடைய தேவகியினுடைய குழந்தைதான் என்று தெரியாது. ஏதோ யசோதையே பெற்ற குழந்தை போல எல்லாரும் நினைத்து கொண்டு அங்கு இருப்பதற்காக ஒளிந்து கொண்டு வளருவதற்காக வந்த பெருமானே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அந்த வளர்கிற இடத்தில் வருகிறது அப்படிங்கிறதையும் இங்கே மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார் பாருங்க. தருக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே. அவர் ஆயர்பாடியில வளருவதை பொறுத்து கொள்ள முடியாதவனாக மாறினான் கம்சன். ஏன்னா கம்சன் ஒரு அரக்கர்களை அனுப்பி பார்த்து ஒவ்வொருத்தரா பெருமான் கொன்னு 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 அனுப்புறாரா, அது கம்சனால தாங்கிக் கொள்ளவே முடியல.
எப்படியாவது இவனை கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு அவன் எல்லா அசுரர்களையும் அனுப்புகிறார். சுவாமி அத்தனை பேரையும் திரும்ப என்ன பண்ணுறாரு, கொன்று 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 தான் அங்குதான் இருப்பேன் அப்படின்னு நிரூபித்து எல்லாருக்கும் அவர் நெருப்பாக மாறிட்டாரா, நெருப்பென நின்ற நெடுமாலே, அவர் அழிக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நெருப்பு போல் நின்றவர் நெடுமால், உயர்ந்த மால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் அவர் ஏற்கனவே வந்து உலகளந்து உயர்ந்த பெருமாள் தானே, அதனால் அவரை சொல்கிறார் நெருப்பென நின்ற நெடுமாலே. இப்போ நாங்கள் எப்படி வந்தோம் அப்படிங்கிறத அடுத்த வரிகளில் சொல்கிறார் பாருங்க. உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இப்படி நெருப்பாக நிற்கக்கூடிய நெடுமாலே உன்னை அரித்தித்து, அரித்தித்துனா அர்ச்சித்து அப்படின்னு வச்சுக்கோங்க, அர்ச்சித்து அப்படிங்கிறத அரித்தித்து அப்படின்னு இங்கே தமிழில் வந்து நமக்கு அழகாக பதிவு பண்ணியிருக்கிறார். உன்னை அர்ச்சித்து நாங்கள் எல்லாம் வந்து நிற்கிறோம், எதற்காக, நீ ஏற்கனவே பக்தர்களுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த பெருமைகளையெல்லாம் பாடி அதுபோன்ற பெருமையையும் அதுபோன்ற கருணையும் எங்களுக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி தான் நாங்கள் வந்து நின்றுட்டுருக்குறோம். அதனால் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த கருணையை எங்களுக்கும் காட்ட வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தை இங்கே நிறைவு செய்கிறார் ஆண்டாள் நாச்சியார். உன்னை நாங்கள் அர்ச்சிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, நான் உன்னுடைய பெருமைகளை எல்லாம் பாடுகிற போது அதை நம்ம கொஞ்சம் விளக்கமாக யோசித்தோம் அப்படின்னா, ஏற்கனவே யார் யாருக்கெல்லாம் அவர் கருணை காட்டியிருக்கிறாரோ அந்த பெருமைகளையெல்லாம் இங்கே மீண்டும் பேசப்படுகிறது. யாரை பற்றி சொல்கிறாங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஒருத்தர்கிட்ட போய் நாம் ஒன்று வேண்டணும், ஒன்று யாச்சிக்கணும் அப்படின்னா, ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடை வாங்க போகிறோம் அப்படி வச்சுக்கோங்க, ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடை வாங்க போகிற போது அவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லணும், ஐயா ஏற்கனவே அந்த மேற்கு தெருவிலேருந்து வந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்தீங்களாமா, நம்ம ஊர் கடைசியில் இருக்கிற அந்த காளி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் 20,000 ரூபாய் கொடுத்துருக்குறீங்க, இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கிறீங்க, இப்போ நம்ம சிவன் கோயில் திருப்பணிக்காக வந்திருக்கிறோம், அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் கோவிலையும் பெருமாள் கோவிலையும் சேர்த்து பண்ணலான்னு நினைக்கிறோம், அதனால் இந்த 3 கோவிலும் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து எங்களுக்கு வந்து நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால் தானே அவர் கொடுப்பாரு. அவர்கிட்ட போய் நீங்கள் அங்கே கேட்டதுக்கு ஒன்றும் கொடுக்கல, இங்கே கேட்டதுக்கு ஒன்றும் கொடுக்கல, எங்களுக்கு அதை ஏதாவது கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லை. அப்போ அவர் செய்த அந்த பெருமைகளை எல்லாம் அவர்கிட்ட பேசணும் இல்லை. ஒரு சாதாரணமாக ஒரு மனிதர்கள்கிட்டயே வந்து நம்ம நீங்கள் அதை கொடுத்தீங்க இதை கொடுத்தீங்கன்னு சொன்னாதான் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். இப்போ கடவுள்கிட்ட போய் ஆண்டாள் நாச்சியார் எப்படி வேண்டணும்னு சொல்கிறார் பாருங்க, ஏற்கனவே நீ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கிற பெருமைகளை எல்லாம் தெரிந்து அதைத்தானே பாடுறோம், அதைத்தானே சொல்கிறோம், அதே மாதிரி அந்த பட்டியல் ஒன்று வச்சுருக்கிறீங்கள அந்த பட்டியலில் எங்களையும் கொஞ்சம் சேர்த்துடக்கூடாதா, எங்களுக்கு கருணை காட்ட விதத்தையும் சேர்க்க வேண்டும் என்றுதான் உன்னை விண்ணப்பிக்கிறோம், ஆகவே வரணும். இப்போது எம்பெருமான் வந்து ஆதி மூலமேனு அழைச்ச உடனே ஓடி வந்து கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தார், அது நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு வரலாறு. அதே மாதிரி பிரகலாதர் அழைத்த உடனே தூணை பிளந்து கொண்டு வந்து பிரகலாதனுக்கு அருள் புரிந்தார். இந்த மாதிரி நலனை எனக்கும் அருள வேண்டும் அப்படின்னு தான் இங்கே விண்ணப்பம் வைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். இது போல இறைவனது புகழை பாடி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கும் வாழ்க்கையிலே எல்லா விதமான நலன்களையும் அவர் அருளுவார். மீண்டும் அடுத்த பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நந்திக வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம். நெடும் மாலே
மகிழ்ந்தேன்